ஹாய் ஹலோ, வெல்கம் டு தி எபி டெல் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் எனை மாற்றும் காதலி, எபிசோட் நம்பர் 2. ஜானகி: அடியே, அது என்னடி இவனுங்க ரெண்டு பேரையும் டா போட்டு பேசுகிற? அனு: பாட்டி, அதுதான் ஸ்டைல். என்னம்மாம்மா, நான் சொல்கிறது சரிதானே? காத்தி: நீ சொன்னால் கரெக்டாக தாண்டா இருக்கும். தங்கம் அவளை தூக்குறாரு. தாத்தா: மருமகளே, குழந்தைக்கு பால் கொண்டு வா குடிக்க. லக்ஷ்மி: இந்தா குட்டிமா, இதை குடி, இல்லைன்னா உங்கள் அம்மா வந்து எங்களை வறுத்தெடுப்பா. அனு சிரிச்சுட்டே குடிக்கிறான். அனு: தாத்தா வா, நம்ம விளையாட போகலாம். தாத்தா: ஓ போலாமே வான்னு அணுவை கையை பிடிச்சிக்கிறாரு. அனு: சூப்பர் மேன், நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், நீ வா. ஜாக்: அந்த பால் எடுத்துகிட்டு வாடா சொல்லிட்டு தாத்தா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபீடிங் பாட்டில் ஒரு கையில் வச்சுக்கிட்டு அனு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜாக் பின்னால் பால் எடுத்துகிட்டு போகுது. லக்ஷ்மி, ஜானகி, கார்த்திக், ஷியாம் அவங்கள பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது: என்ன, துரையெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு போல அப்படின்னு. லக்ஷ்மி, ஜானகி டேர்ன் பண்ணால் பூமி, விசு கீழே இறங்கி வராங்க. கார்த்திக்: ஷியாம் மாட்டணும்டா, அப்போவே ரூமுக்கு போயிருக்கணும். ஷியாம்: நான் அப்போவே ரூமுக்கு போகலான்னு சொன்னேன், இப்போ பாரு வசமாக மாட்டிக்கிட்டோம். கார்த்தி: வழக்கம் போல் நடிச்சிடலாம், திரும்பு. விசு: என்னடா திரும்ப கஷ்டமாக இருக்கா, வேணும்னா ஜேசிபி வச்சு திருப்பவா ரெண்டு பேரையும். ஷியாம் திரும்பி குட் மார்னிங் மாமா சொல்கிறார். பூமி: குட் மார்னிங் ஒன்று தான் குறை, ஏண்டா ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? விசு: பூமி, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்கானுங்க. பூமி: ஆஃபீஸ் பொறுப்பை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அவன் ஒருத்தன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறான், கொஞ்சம் சந்தோஷத்துக்கு ஹெல்ப்பாக இருங்கடான்னு சொன்னால் ஒருத்தன் ஸ்டேரிங்கை பிடிக்கிறான், ஒருத்தன் இன்னொருத்தனை வெளுக்கிறான், கேட்டால் கார் ரேசரு பாக்ஸருன்னு சொல்லிக்க வேண்டியது. கார்த்திக் ஷாம்க்கு சிரிப்பு வருது. அவங்களுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நீலா, சந்தோஷ் ரெடியாகி வேகமாக கீழே வராங்க. ஸ்டெப்ஸில் நின்று கார்த்திக் ஷாம் வாங்குற திட்டம் பார்க்குறாங்க. நிலா: ஐயோ, என்னோடய தம்பிங்க திட்டு வாங்குறானுங்க, எல்லாம் உங்களால் தான், என் கூட பேசாதீங்க நீங்கள். சந்தோஷ்: நான் என்னடி பண்ணேன், நான் வர முன்னால் மாமா அண்ணன் வந்துட்டாங்க, இவனுங்க தாத்தா வந்தப்போ வீட்டுக்குள்ளே வந்தானுங்க தானே, ஏன் ஹாலில் இருந்தானுங்க? நிலா: எனக்கு அதெல்லாம் தெரியாது, கார்த்திக் ஷாம் அப்பா மாமா திட்டக்கூடாது, போங்க ஏதாச்சும் பண்ணுங்கள். சந்தோஷ்: என் நிலமை இந்த வீட்டில் ரொம்ப மோசமாக இருக்கே, இது யார் ரெண்டு பேர் முன்னால் அப்படின்னு பார்க்குறாரு. லக்ஷ்மி, ஜானகி சந்தோஷாக பார்த்துடுறாங்க. லக்ஷ்மி இன் லோ வாய்ஸ்: டேய் சந்தோஷ், எப்படியாவது அந்த ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போடா டின்னருக்காக ஹாலுக்கு. ஜானகி: பாவண்டா பிள்ளைங்க எவ்வளோ நேரமாக நிற்கிறானுங்க தெரியுமா. சந்தோஷ்: அவனுங்களும் மாற போகிறதில்ல, இவங்களும் திட்டுறதை விட போகிறதில்ல, நம்ம சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்த போகிறதும் இல்லை. லக்ஷ்மி: இதில் எது நடந்தாலும் உலகமே அழிஞ்சு போயிருந்தா சந்தோஷ். லக்ஷ்மி கன்னத்தில் இடித்து: இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுக்கா, எங்கள் மாமா கிட்டே போய் அவனை காப்பாற்று பார்க்கலாம். லக்ஷ்மி: என்னடா இப்படி சொல்லிட்ட, லைட்டாக நெஞ்சு வலிக்குதுடா. சந்தோஷ்: நடிக்காத, போய் தொலைகிறேன் சொல்லிட்டு விசு பூமி முன்னால் போகிறாரு. விசு: பூமி, லாயர் வந்துட்டாரு ஜாமீனில் எடுக்க. சந்தோஷ் கீழே குனிஞ்சிக்கிறாரு. பூமி: யார் பாஜர் பண்ணது, என் மருமக நிலாவா இல்லை உங்கள் அக்கா அண்ணிங்களா? சந்தோஷ்: மாமா, அண்ணன், அவனுங்க மாறிடுவானுங்க, நான் பொறுப்பாக இனிமேல் அப்படி பண்ண மாட்டானுங்க சொல்கிறாரு. விசு: நீயும் இதே தான் சொல்கிற, ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. சந்தோஷ்: மாமா, இந்த மாதம் டைம் கொடுங்க, ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வருவானுங்க, பிஸ்னஸ் பொறுப்பை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறார். லக்ஷ்மி, ஜானகி, நிலா ஷாக் மோட், கார்த்திக் ஷாம் சந்தோஷே பார்க்குறாங்க. லக்ஷ்மி இன் லோ வாய்ஸ்: ஜானகி, என்னடி ஆச்சு இவனுக்கு, நம்ம தான் உங்கள் அண்ணன், என் அண்ணன் முன்னால் உளருவோனா இவன்னா நிலா கிட்ட வரா, என்னம்மா இவர் அவங்கள போய் பிஸ்னஸ் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஜானகி: உன் புருஷன் பைத்தியமாயிட்டான் உங்கள் அப்பா மாமா கூட சேர்ந்து. விசு: நீ சொல்கிற சந்தோஷ், முதல்ல அவனுங்க ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைலை பாரு, ஏதாவது உருப்புடுற மாதிரி இருக்குது. பூமி: ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் வச்சுக்க தெரியல, ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கங்கடானா, எப்போ பார்த்தாலும் அங்கே கிழிஞ்சி இங்கே கிழிஞ்சி, கேட்டால் ஃபேஷன்னு. விசு சொல்கிற மாதிரி உதவாக்கறைங்க தான் ரெண்டு பேரும். அப்போது டிரைவர் உள்ளே வர, அவர் தலை சொட்டையாக இருக்குது. கார்த்திக் ஷியாமுக்கு சிரிப்பு வருது. டிரைவர்: ஐயா, கார் எடுத்து வெளியில் வச்சிரவா, சந்தோஷ் இவனையே சிரிக்கிறானுங்கன்னு பார்க்குறாரு. சந்தோஷ் இன் லோ வாய்ஸ்: டேய் வேணாண்டா வேணாண்டா சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சத்தமாக சிரிக்கிறாங்க. லக்ஷ்மி: போச்சு, இப்போ அவருக்கு பிபி ஏற போகுது. நிலா: அம்மா இந்தம்மா பிபி டேப்லெட், மாமாவுக்கும் அப்பாவுக்கும் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்கிறான். ஜானகி: ஐயோ என் தங்கண்டி, நீ சுற்றி போடுறாங்க. லக்ஷ்மி: ஆமாண்டி, ரொம்ப முக்கியம், அவங்கள பாரு அங்கே எதுக்குடி சிரிக்கிறானுங்க. நிலா: தெரியலையே. சந்தோஷ் மைண்ட் வாய்ஸ்: டிரைவரை வச்சு ஏதோ பிளான் பண்ண போகிறானுங்க. கார்த்திக்: டிரைவருண்ணா ஒரு நிமிஷம். விசு பூமி அவரே பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்போ இருந்த தலையில் முடியல? டிரைவர்: எனக்கு உங்கள் வயசுலேருந்து நாள் முதலாக தம்பி. ஷியாம்:
நீங்கள் முடியலன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? டிரைவர்: இல்லை தம்பி. கார்த்திக்: நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா லைஃப்பில்? டிரைவர்: தம்பி, எனக்கு கடவுள் நல்ல குடும்பத்தில் வேலை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பம் கொடுத்துருக்காரு, இதை விட வேறு என்ன தம்பி வேணும்? ஷாம்: சரிங்க அண்ணன், போங்க. கார்த்திக் ஷாம் ரெண்டு பேரும் அவங்க ஹேர்ஸ்டைலை கலைச்சி விடுறாங்க. விசு பூமிக்கு பிபி ஏறுது. சந்தோஷ்: ஐயோ, ஏண்டா இப்படி படுத்துறீங்க? விசு: சந்தோஷ், எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. அப்போ தாத்தா உள்ளே வராங்க. எல்லோரும் தாத்தா வரதை பார்க்குறாங்க. ஜானகி: அண்ணி, அங்கே பாருங்க. லக்ஷ்மி: ஐயோ, என்னடி இது, அடுத்த கோட்டாவா? காலையில் இவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கும் காட்டியும் நம்ம ஒரு வழி தான் போ. தாத்தா: டே டிரைவர் தம்பி, என்னடா யோசிச்சே, ஏதோ சிரிச்சுக்கிட்டே போகிறேன். டிரைவர்: அதுவா ஐயா, நம்ம கார்த்திக் தம்பி என் வழுக்க தலையை பற்றி கேட்டுச்சு, அதான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு வந்தேன். தாத்தா: அப்படி என்ன கேட்டான் என் பேராண்டி? டிரைவர் ஹாலில் நடந்ததை சொல்கிறாரு. தாத்தா: ஓ சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஹாலுக்கு வர்றாரு. அனு ஜாக் ஹாலுக்கு வராங்க. தாத்தா: டேக்கிங்கு, என்னடா இன்னும் இங்கே நிற்கிறீங்க, போய் குளிங்கடா. இவன் இப்படி முடிச்சிட்டு நிற்கிறான். சந்தோஷ்: நிலா ஒன்று அடிச்சிட்டாளா? நிலா தலையில் அடிச்சுக்கிறான். சந்தோஷ்: தாத்தா, எல்லாம் ஒரு ஃப்ளோவில் தான் போகுது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். தாத்தா: அப்படியா, சரி. ஷியாம்: எதுக்குடா டிரைவர் வழுக்க தலையை விசாரிச்சிங்க? ஷியாம் பூமி சொன்னதை சொல்கிறாரு. தாத்தா: அப்போது ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் ஓன்னு வந்துடலாமா? வெயிட் பண்ணு, பூமி விசுவுக்கிட்ட போகுது. டே, என்னடா என் பேரனுங்க அப்படி தான் இருப்பானுங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க, வாங்கடா பேராண்டி போகலான்னு சொல்லி தாத்தா ரெண்டு பேர் தோல் மேலேயும் கை போட்டுக்கிட்டு போகிறாரு. மூணு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க. ஒருத்தர் சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்ட ரெட்ட கண்ணால் என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடை சொம்புக்குள்ளே ஊற்றி வச்சே நீத்தான் குடித்தேன் என்ன கொண்டாடா. விசு பூமி அவங்க பண்ணிட்டு போகிற அட்ராசிட்டியை பார்க்குறாங்க. லக்ஷ்மி: என்னங்க, நீங்களும் அண்ணனும் சாப்பிட போங்க, இன்றைக்கி மீட்டிங் இருக்குல்ல, அமைதியாக போயிடுறாங்க. லக்ஷ்மி ஜானகி கண்ணை காட்டி டைனிங் ஹாலுக்கு வர சொல்கிறாங்க. சந்தோஷ்: என்னக்கா, தாத்தாவும் வர வர இப்படி பண்ணுறாங்க. லக்ஷ்மி: அதுதான் உங்கள் வயசு, என் மாமனார் பேரனுங்க திட்டு வாங்கவும் கூடாது, பையனுங்க டென்ஷனாகவும் கூடாது, தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்கள் மாமா அண்ணனுக்கு இது புரியும், நீ வேற சாப்பிடுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. நிலா: அத்தை, அம்மா நிஜமாவா சொல்கிறாங்க? ஜானகி: ஆமாம் நிலா, மாமா நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், அதே நேரம் பேரன் அவரோட பிள்ளைங்க விசு அண்ணா உங்கள் மாமா யாரையும் விட்டுத்தரக்கூடாதுன்னா இப்படியெல்லாம் மாமா பண்ணுறாங்க. சரி, உனக்கு காலேஜ் டைம் ஆகிட்டில், வான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.